வணக்க மக்களே உங்க ஜாக்சன் இந்த வீடியோ பிப்ரவரி எத்தனாம் தேதி மூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி நடந்திருக்கு என்னென்னா ஐபிபிஎஸ் வந்து அவங்களோட டென்டேட்டிவ் அந்த கேலண்டரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர்பிபிஓ கிளர்க்கு ஐபிஎஸ் பிஓ ஐவிஎஸ் கிளர்க்கு பிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்காகவே வந்து உங்களை இன்னும் ஊக்குவிக்கணும் நீங்கள படிக்கணும் டெய்லியும் உங்களை வந்து என்கேஜாக வைக்கணுன்றதுக்காண்டி வீடியோ கோர்ஸ் வந்து கெய்ட் கேட்டு ஆஃபர் நம்ம வாங்கியிருக்கோம் வீடியோ கோர்ஸ் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் இப்போ நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணியோடு முடிஞ்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தயவு செய்து வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிகினர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கோர்ஸ் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டக்ட் பண்ணுங்கள் ஜாக்சன் அண்டஸ்கோ சி நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் வீடியோ கோர்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கிடையாது அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதை மாதிரி மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து டூ டபுள் நைனுக்கு இருக்குது பிகினஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் இருக்குது வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த வீடியோ கோர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இந்த பிகினர்ஸ் பிடிஎஃப் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க டாபிக் வைஸாக பிடிஎஃப் இருக்கும் அது மாதிரி கரண்ட் அவஸ் பிடிஎஃப் ஒன் டபுள் நைனுக்கு அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் போயிடலாமா எல்லோரும் வந்துட்டீங்களா நான் கமெண்ட்டை பார்க்காம போய்கிட்டு இருக்கேன் எல்லாருமே வந்தாச்சா ஓகே ஓகே மக்கள் எல்லாருமே வந்துட்டீங்க டப்பு 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 டப்பன் போகலாமா ரெடி எல்லாருமே தயவு செய்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை மிஸ் பண்ணிடுறாய்ங்க சரிங்களா வேற மாதிரி ஆயிரும் உங்களுக்கான முதல் நியூஸ் டியானரிங் யூஎஸ் ஆக்ட்ரஸ் சிசெல்லி டைசன் பாசஸ்அவே அதாவது ஒரு ஆக்டர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் நாமினேஷன் வர போயிருக்காங்க டோனி அவார்ட் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கியிருக்காங்க இவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க அவங்க நேம் பார்த்தீங்கன்னா சிசிலி டைசன் இவங்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் இவங்க பான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க மைக் டைசன் தெரியும்ல அமெரிக்கன் பாக்ஸர் தெரியுமா தெரியாது அமெரிக்கன் பாக்ஸர் மைக் டைசன் அவங்களோட சிஸ் டைசன் ஒரிஜினல் சிஸ் கிடையாது அவர் நேமில் இவங்க நேமில் சிஸ் இருக்குது அவ்வளோதான் நீங்கள் ஒரிஜினல் சிஸ்ன்னு நினைச்சிடாதீங்க மைக் டைசனும் அமெரிக்கா தான் அவங்களோட சிஸ் டைசனும் அமெரிக்கா தான் அப்படின்னு ஞாபகத்துக்குங்க ரீசண்டாக இறந்தவங்க செய்தி பார்ப்போம் நரேந்திர லூத்தர் அப்படின்றவர் ஒரு பொயட் ரீசண்டாக இறந்து போயிருக்காரு அதை மாதிரி மலையாள ஒரு ஆக்டர் உன்னி கிருஷ்ணன் நம்பூதிரி இறந்து போயிருக்காரு அதே மாதிரி ஒரு சிங்கர் நரேந்திர சஞ்சால் ரிலிஜியஸ் சாங்ஸ்லாம் நிறையா பாடுறவரும் இறந்து போயிருக்காங்க இதுதான் ரீசன் நியூஸ் அடுத்து சைபால் வாஸ் அண்ட் இந்தியன் சோசியல் சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட் பாசசவே அதாவது பாட்னாவை சேர்ந்த இந்தியா பானு பாட்னாவை சேர்ந்த ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு சரிங்களா இவர் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் பாட்னான உள்ள ஏசியன் டெவலப்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர் இவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இவர் ரீசெண்டாக போய் இறந்துருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைபால் ஒரு பித்த வெடிப்பு அது என்ன சொல்லுவாங்க கால் வெடிப்பாக கால் வெடிப்பு காலில் வந்து இந்த தாமரை அது என்ன அது என்னது தாமரையா பாதத்தில் இப்படி வெடித்து வெடிச்சு இருக்கும்ல அதுக்கு ஃபேமஸாக நம்ம சைபால்னு ஒரு க்ரீம் போடுவோம் தெரியுமா மாதிரி இருக்கும் சைபால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இந்த சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சைபால் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் உங்களுக்கான க்ளூ நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரி பால் ஜே கெமிஸ்ட்ரினரான இறந்து போயிருக்காரு அதே மாதிரி குலாம் கான் பத்ம விபூஷன் கிளாசிக்கல் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் நியூஸ் அடுத்து அப்பாயின் அனீஷ் ஷா அப்பாயிண்ட் நியூ சேர்மன் ஆஃப் மகேந்திரா பினான்ஸ் அதாவது நம்ம அனீஷ் ஷா அப்படின்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் அதோட டேரக்டராகவும் டெப்புட்டி மேனேஜிங் டைரக்டராகவும் குரூப் சிஎஃப்ஓவும் இருக்கிறார் அவரை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் சர்வீஸ் மகேந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனஞ்சய் சரிங்களா தனஞ்சய் முங்காலே சரிங்களா தனஞ்சய் முங்காலே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காப்புல அவ்வளோதான் ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்சியல் சர்வீசஸ் குவார்டர் மும்பை அது ஃபவுண்டட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா சேர்மன் ஆஃப் எம்எம்எஃப்எஸ்எல் அனிஷா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இதை மாதிரி ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அஸ்வினி குமார் திவாரி சுவாமிநாதனும் த்ரீ இயருக்கு வந்து டேரெக்டராக போடப்பட்டிருக்காங்க அதே மாதிரி கேரளா பேஸ்டு தனலக்ஷ்மி பேங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜேகே சிவன் சிஓவ போடப்பட்டிருக்கிறார் இது ரீசன் நியூஸ் இந்த மாதிரி ரீசன் நியூஸை நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் படிக்கிறதுக்கு அடுத்து இது க்ளூ சொல்லாமல் விட்டேன் பார்த்தீங்களா நம்ம மாகி இருக்கா பிள்ளையில மாகியோட அண்ணி பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க சரிங்களா மாகினா நம்ம தோனியை தான் மாகின்னு சொல்லுவோம் மாகியோட அண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவை அந்த கம்பெனிக்கு பேர் மகேந்திரானே வச்சிட்டாங்க சரிங்களா அன்னியை இணைச்சிக்கோங்க இதுக்கு மேலே எனக்கு க்ளூ வந்து எப்படி ஒழப்பணும்னு தெரில இதுதான் க்ளூ ஸோ அடுத்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பப்ளிக் ஆஃப் காங்கோ காங்கோவோட ப்ரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிசிக்னேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் நியூஸ் இதில் ரொம்ப நீங்கள் இலசி அலசி இலசி விட வேண்டாம் சரிங்களா இதை மாதிரி ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் குசுபி குசு குசுபி நல்ல ஒரு அழகான பெயர் குசுபி கோண்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்காரு அதை மாதிரி மங்கோலியா பிரைமியஸ்ட் குருசெல் கூ என்னங்க இப்படியா பேர் வருது உக்குனா ரிசைன் பண்ணியிருக்காப்ல இதுதான் சரிங்களா ஸோ கம்பா இருந்த கம்பாவை ரிசைன் பண்ண இங்கே காங்கோவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ டிஆர் காங்கோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து கின்ஷாஷா டிஆர் காங்கோ கரன்சி பார்த்தீங்கன்னா காங்கோலிஸ் ஃப்ரேங்க் டிஆர் காங்கோ பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெலிக்ஸ் ஷெக்கெடி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் அடுத்து உத்தாண்ட் செட்டப் பொட்டானிக்கல் கார்டன் நம்ம நிறையா செட்டப் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உத்தரகாண்ட் ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க என்ன செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் நீங்கள் ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்த்துருப்பீங்களே அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கன்சர்வ் ஸ்பீசிஸ்லாம் வந்து சேவ் பண்ணி அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ஸ்பீசிஸ் ட்ரீயோட ஸ்பீசிஸ் இரநூத்தி பத்தை வந்து சேவ் பண்ணி அவங்க ஹேண்டாலேயே உத்தர் ஹாண்டில் வச்சுருக்காங்க இதுதான் அவங்களுக்கான க்ளூ ஹேண்டால தானே கார்டன் அமைக்க முடியும் ஸோ ஹேண்டாவில் உத்தரகாண்டு வந்து கார்டன் அமைச்சிட்டாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலிக் ரேஞ்சில் சரிங்களா சிவாலிக் ரேஞ்சு உத்தரகாண்டு பார்த்தீங்கன்னா வந்து சிவாலிக் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அமைக்கிறாங்க அதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிவாலிக் ஏர்போர்டம் சரிங்களா சிவாலிக் ஏர்போர்டம் அதுதான் வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் பேர் சரிங்களா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தான் வந்து சிவன் அப்படி கை கூப்பி கும்பிட முடியும் அதுதான் உங்களுக்கான க்ளூ ஸோ சிவன் ஹேண்ட் எப்படி க்ளூ தரமாக இருக்கா இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட் சிஎம் பார்த்திங்கன்னா திரிவேந்திர சிங் ராவாத்து உத்தரகாண்ட் கவர்னர் பேபிராணி மௌரையா மாதிரி உத்தரகாண்ட் பற்றின ரீசன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டே ஆன் நேஷ்னல் கேர்ள் சைல்டு அதாவது இப்போ ரீசண்டாக பார்த்தோம்ல சிறிஸ்தி கோஸ்வாமி பார்த்திங்கன்னா வந்து ஒன் டே சிஎமாக வந்தாங்க பார்த்தீங்களா உத்தரகாண்டில் அது ஒரு நியூஸு அடுத்து ஃபஸ்ட்டு பொலிண்டர் பார்க் வந்து ஹல்துவானி உத்தரகாண்டில் அமைச்சிருக்காங்க இது தாங்க சரிங்களா ரீசன்ட் நியூஸு அசாம் சிஎம் சர்பானந்த சோன்வால் லான்ச்சஸ் டூ ஸ்கீம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் லிட்ரரி பாடி சரிங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட் காண்டியும்

அந்த காலேஜில் படிக்கிற மூணு லட்சம் மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீ புக்கு வாங்கிக்கிறா டெக்ஸ்ட் புக்கு அப்படின்னு சொல்லி வழங்குறேன் அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் வந்து பிரக்யான் பாரதி சரிங்களா நம்ம பாரதியார் தான் அந்த மாதிரி புக்கெல்லாம் வழங்கணும்னு நினைப்பார் ஸோ பாரதி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாஷா கௌரவ் பாஷா கௌரவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது ஒரு அறநூறு ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வந்து இந்த ஸ்கீமு கீழே வந்து வழங்குறாங்க அவங்களோட அந்த லிட்ரேச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கிளியராக எல்லாத்துக்குமே காலேஜ் ஸ்டோன்லாம் பாரதி மாதிரி இருக்கணும் லிட்ரலாக பாஷா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சூப்பராக குழு நினைக்கிறாங்க நான் ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே காசு இருந்தால் வாங்கலாம் காலேஜ் ஸ்டோன்கிட்ட வாங்க முடியுமா இந்த க்ளூவை நான் சொல்லும் போது என்னை பாடி ஆகணும்னு உங்களுக்கு தோணும் அதனால தான் இங்கே லிட்டரரி பாடி போட்டிருக்கேன் எப்படி இந்த மாதிரி குழு இணைச்சிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அசாமோட கவர்னர் ஜகதீஷ் முக்கி அசாம் கேபிட்டல் திஸ்பூர் அசாமோட சிஎம் சர்பானந்த சோன்வால் சரிங்களா ரீசன் நியூஸ் அசாம் பற்றினது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தோரு மில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா அசாமுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் காண்டி கொடுத்துருக்காங்க அதை மாதிரி மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கை வந்து அஸ்ஸாமில் வந்து கொண்டு வரதான் நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காப்புல அவ்வளோதான் அடுத்து மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட் லான்ச்சர் ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் மக்களே இதெல்லாம் இவங்க ஓவர் என்னன்றத சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து செகண்டாக இருக்காங்கலாம் அதை ஃபஸ்ட்டாக கொண்டு வரணுன்றதுக்காண்டி ஸ்டார்ட் அப்க்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நூற்றம்பது ஸ்டார்ட் அப் வரைக்கும் ரெண்டுலேருந்து பத்து லட்சம் வரையும் கொடுக்க போகிறாங்க புரிஞ்சா ரெண்டுலேருந்து பத்து லட்சம் வரையும் அவங்களுக்கு வழங்க போகிறாங்க சரிங்களா ஸ்கில் டெவலப் மினிஸ்டர் நவாப் மாலிக் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு செகண்டில் இருக்கோம் இந்த மாதிரி ஸ்கீமுலாம் கொடுத்து விட்டு நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சரிங்களா இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் அப் காண்டி ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் உதவ் தாக்கரே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதை லான்ச் பண்ணது உதவ் தாக்கரே தான் கவர்னர் மகாராஷ்ட்ரா யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் கோஷேரி கேபிட்டல் மும்பை ஓகேயா ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா அதனால் நவாப் மாலிக் திடீர்னு இதை செத்து புதைத்தது எடுத்து கேட்பாங்க அதனால் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க மகாராஷ்டிரா பற்றின ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட் ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஜலோத்தா பார்த்தீங்கன்னா வந்து சேர்மனாக அப்பாயின்மெண்டாக பட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸ்க்ரீன் கிளியராக இல்லையா மக்களே லைக்குகளை தட்டுங்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அருமையாக உங்களை ஜாலியாக சிஏ எடுக்கிறேன்னு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சிஏ போடுறோம்னு டெய்லியும் சிஏ படிக்க வாங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க நான் மிஸ் பண்ணாமல் வரேன் பார்த்தீங்களா நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க சரிங்களா ஸோ அடுத்து கேள்வி இந்தியா ஃபர்ஸ்டு ஆம்பியூட் கிளீனிக் லான்ச் சண்டிகர் அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது இவங்கள இந்த ஏதாவது ஆக்சிடென்டில் கால்லேருந்து இல்லை கால் இல்லாமல் கை இல்லாமல் இருப்பாங்களே அந்த பிடபிள்யூடி பர்சன் சரிங்களா ஸோ அவர்களுக்காகவே ஒரு கிளீனிக் ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் சண்டிகரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஆம்பியூட் கிளினிக் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஸோ இந்த பார்த்துருக்கீங்களா அந்த இரும்பு மாதிரி கால்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது இல்லைனாலும் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது இந்த மாதிரி பர்சன்ஸ் கொஞ்சம் சில பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்தாலும் அவங்களையும் வந்து நாங்கள் நார்மலாகுவோம் அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சா சண்டிகரில் சரிங்களா ஆம்பூடுதா அம்புடுதா அப்படின்னு நம்ம கமல் வந்து சண்டி சண்டியர் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார்ல சண்டியர் படம் வெறுமாண்டி படத்துக்கு பேர் தான் வந்து சண்டியர் சரிங்களா முன்னாடி அப்புறம் தான் வெறுமாண்டின்னு மாற்றினாங்க ஸோ அம்புடுதா அப்படின்னு அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா சண்டியரா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரிலாம் மெட்டல்ஸில் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க ப்ராப்ளத்தை அம்புடுதான் ஆக்கி விட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா இதை இனாகரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜி மரா டேரக்டர் ப்ரொஃபஸர் ஜெகத்ராம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் அதாவது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயரான ஆஸ்திரேலியாவில் பிறந்த மெர்வ் ஹுக்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹால் ஆஃப் ஃபேம்க்குள்ளே வந்து எடுக்கப்பட்டிருக்காரு அதாவது ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னென்னா அந்த ஃபீல்ட்லேயே ரொம்ப அச்சீவ் பண்ணி ரொம்ப வந்து நிறைய விஷயங்களை தூங்குறீங்க இல்லை காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணவங்களை வந்து ஹால் ஆஃப் ஃபேம்னு கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த கேட்டகரி கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க ஸோ அதில் மெர்ஃப் ஹுக்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்காரு பேசர் அப்படின்னா வந்து வேகப்பந்து வீச்சாளரை தான் வந்து பேசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஆஸ்திரேலியன் ஹூக்ஸ் ஸ்டீவ் ஹூக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர் தான் சரிங்களா அவ்வளோதான் அப்படி வச்சுக்கோங்க அது மாதிரி சையத் முஸ்தக் அலி டி ட்வெண்ட்டி ட்ராஃபி பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து பரோடாவை ஃபைனலில் வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தான் வின்னர் சைட் முஸ்தக் அலி டி ட்ராஃபியில் அதே மாதிரி பிசிசிஐ பாத்தீங்கன்னா ரஞ்சித் ட்ராஃபி வந்து கண்டக்ட் பண்ணலை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா ஓகேவா அடுத்தது புக்ஸ் பென்ஸ் நியூ புக் டைட்டில் லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் எனக்கெல்லாம் டிமோட்டிவேட்டாக இருக்கும் நான் என்ன செய்வேன் தெரியுமா அந்த பாட்டு கேட்டு என்ன நான் என்கரேஜ் பண்ணிக்கிருவேன் இதுதான் உங்களுக்கான க்ளூ குளூலாமா பாட்டு கேளுங்க என்கரேஜ் இருங்க ஓகேயா க்ளூ சொன்னேன் சரிங்களா இந்த என்கரேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து நீங்க டைலாமா பாட்டு கேட்டு வந்து என்கரேஜ் ஆயிக்கலாம் சரிங்களா இந்த புக்கோட பேரே த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அதோட ஆத்தர் தான் தலையலாமா அந்த இதை எடிட் பண்ணவங்க அந்த புக்கை யாருன்னு பாத்தீங்கன்னா ரேணுகா சிங்கு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் குயின் ரேண்டம் ஹவுஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ரீசன்ட் நியூஸ் இந்த புக்கு பற்றினது பார்த்தீங்கன்னா கோவாவோட சிஎம் பிரமோத் சாவன் பார்த்தீங்கன்னா மனோகர் பரிக்கர் ஆஃப் த ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி வாமான் சுபா பிரபு எழுதின ஒரு புக்கை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ராமச்சந்திர குகாஸோட லேட்டஸ்ட் புக்கு த காமன் வெல்த் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதே மாதிரி மணிப்பூர் கவர்னர் டாக்டர் நஜ்மா ஹெப்துல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை விர்ச்சுவலாக ரிலீஸ் பண்ணாங்க மேக்கிங் ஆஃப் த ஜென்ரல் ஹிமாலயன் எக்கோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வந்த புக்ஸ் சரிங்களா அடுத்து ஸ்மிதி இரானி இவங்க யாரு தெரியுமில்ல தெரியுமா தெரியாதா உலகளி போட்டியில் வந்த ஒரு டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் இவங்க ஸ்மிதி இராணி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்மிதி இரானி பார்த்திங்கன்னா வந்து எயித்து இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் சில்க் ஃபேர் அதாவது ஒரு ஈவெண்ட் ஃபைவ் டேஸ் ஈவெண்ட் அதில் பார்த்திங்கன்னா வந்து வெரைட்டி ஆஃப் சில்கை வந்து அங்கே போட்டு காட்டுவாங்க சரிங்களா இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி இந்த வேர்ல்ட் விச் ப்ரொடியூஸ் ஆல் த ஃபோர் மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் சில்க் இந்த வந்து ஃபோர் மேஜர் வெரைட்டி சில்க் வைக்க போறாங்க முல்பெரி எரி தாசர் முகா சரிங்களா இதை இனாக்ரேட் பண்ணி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா கிளியர் எல்லாத்துக்கும் அடுத்து போகலாமா இந்தியா கேட் சென்டர் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே இல்லையா வெட்லேண்ட் டே என்னைக்கு நேத் ஃபெப்ரவரி ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்லேண்டெல்லாம் வந்து கன்சர்வ் பண்ணோம் அதை மேனேஜ் பண்ணோம் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சென்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் பாபுல் சுப்ரியோ சரிங்களா இது எந்த மினிஸ்ட்ரி கீழே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்கலாம் எம்இஎஃப்சிசி சரிங்களா வேர்ல்டு வெட்லாண்ட் டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிப்ரவரினு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அதுக்கு தீம் வெட்லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இதோட யூனியன் மினிஸ்டர் என்விரான்மெண்ட் யார்னு பார்த்தீங்கன்னா பிரகேஷ் ஜாவேத்கர் ஸ்டேட் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து பாபுல் சுப்ரையோ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் சரிங்களா அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் லான்ச்சு ஏசியன் இந்திய ஹேக்கத்தான் ஹேக்கத்தான் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா வந்து புகைய போடாதீங்க ரொம்ப கிடைக்கும் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஏசியன் இந்தியா ஹேக்கத்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதை வந்து அட்ரஸ் பண்ணி வச்சது ரமேஷ் போக்ரியல் நிஷாங் இவர் ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்டரில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாப் டென் ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஹேக்கத்தானை வந்து பண்ண போகிறாங்க ஹேக்கத்தான்னால் என்னென்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மென்பொருள் நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுறது தான் ஹேக்கத்தான்னு சொல்லுவாங்க ஹேக்கத்தானோட ரிசல்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஹார்ட்வேரோ ரெடியாக இருக்கும் நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சால் ஒரு ஐடி கம்பெனியும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுவாங்க அந்த சொல்யூஷன் மேபி சாஃப்ட்வேராக இருக்கலாம் இல்லைனா ஹார்ட்வேராக இருக்கலாம் இதுதான் ஹேக்கத்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அட்ரஸ் பண்ணி வச்சது யாரு நம்மளோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியல் நிஷாங்கு இவரோட கான்ஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஹரித்வார் உத்தார்காண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இது எத்தனை ஒன் டு த்ரீ நடக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து மூணாம் தேதி வரை மூணு நாள் நடக்குது சரிங்களா ஏசியன் அசோசியேஷன் போட்டுக்கோங்க ஏசியன் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷனா என்னங்க அடுத்து என்ன மக்களே எங்கிட்டோ போய்கிட்டு இருக்கு யூஎன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் அதாவது யூஎன்டபிள்யூடிஓ அதோட ஹெட் கோார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்குது மாரீட் ஸ்பெயினில் இருக்குது இந்த பயபுள்ளையை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வருஷத்தை வந்து ஒஸ்டி ஏர் ஆன் ரெக்கார்டு அது எங்களுக்கே தெரியாது ஒஸ்டி ஏர்ன்னு சொல்லி அதை ரெக்கார்டாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க வேர்ல்டு டூரிசம் எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் தானே போயிட்டு வருவாங்க டூரிசம்னாலே ஃப்ளைட்டே ஓடலையே அப்போ டூரிசம் காரங்க கதற செய்வாங்க அதை தான் கதறி இருக்காங்க சரிங்களா ட்ராவல் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வந்து பேர்ன் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி வந்து ட்ராப் ஆகிருக்கு அதனால ஒஸ்டு இயர் ஆஃப் த சாரி ஒஸ்ட் இயர் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபது வருஷத்தை வந்து யூஎன்டபிள்யூடிஓ அறிவிச்சிருக்காங்க யுஎன்டபிள்யூடிஓட மெம்பர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது யுஎன் டபிள்யூடிஓட செக்ரட்டரி ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஸுராபு பொலிலகாஷ்வெலி சரிங்களா ரீசன்ட் நியூஸ் பாருங்க இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோடது யூஎன்ஓடது பாருங்க யுனைடட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி யுனைட் நேஷன் இன்வெஸ்ட் ப்ரமோஷன் அவார்டு வந்து இன்வெஸ்ட் இந்தியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் டே செலிப்ரேட் பண்ண படிதான் இவ்வளோ தான் டூரிசம் டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் செவன் அருமை 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 செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் செப் டுவெண்ட்டி செவன் அருமை அருமை ஃபோர்டும் கூகுளும் சேர்ந்து ஒரு டையப் வச்சுருக்காங்க க்ளவுட் பேஸ்டு டேட்டா சர்வீசஸ் காண்டி இதன் மூலியமாக டெக்னிக்கல் சப்போர்ட்டு சாஃப்ட்வேருக்கான சப்போர்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து கூகுள் வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க ஸோ இதற்காக வந்து ஃபோர்டும் கூகுளும் டையை வச்சுருக்காங்க ஸோ ஆல்ஃபபட் இங்க் கூகுளோட அந்த பேரண்ட் கம்பெனியா அந்த ஆல்ஃபபட் இங்கும் ஃபோர்டும் வந்து டையை வச்சுருக்காங்க கீதா சக்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா கூடிய சீக்கிரம் நீங்கள் எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணி ஓஹோன்னு வரணும் வாழ்த்துக்கள்மா சரிங்களா ஸோ ஃபோர்டு மோட்டரோட கோஃபவுண்டர் ஹென்ரி ஃபோர்டு ஃபோர்டு மோட்டர் கம்பெனி வந்து கூகுளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபோர்டு மோட்டரோட ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிஓ ஆஃப் த கூகுள் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை கூகுள் ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா யுஎஸ் சரிங்களா இந்தியாவும் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ஐசிடிக்காண்டி இந்த மாதிரி ஒரு டையை வச்சுருக்காங்க அதை மாதிரி இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்காண்டி ஒரு அப் வச்சுருக்காங்க இதுதான் ரீசன் நியூஸு அடுத்து ராஜ்நாத் சிங் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன செஞ்சிருக்காருனா ஒரு ஏர்கிராஃப்டை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்கார் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள ஏலக்கா ஏலக்கா இல்லை ஏலா ஹக்கா ஹங்கா ஏலா ஹங்கா அப்படின்ற ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த ஜெட்டை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அவர் ஏர்கிராஃப்ட் யாது ஒரு போர் விமானமா அப்படி தானே சொல்லுவாங்க ஏர்கிராஃப்ட்னா ஸோ தேஜஸ் லைட் காம்பட் ஏர்க்ராஃப்ட் இது செகண்ட் ஒன் சரிங்களா ஹிந்துஸ்தான் ஏரோனேட்டிக்ஸ் லிமிட்டடோட செகண்டு தேஜஸ் லைட் காம்பட் ஏர்க்ராஃப்டை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நியூஸு ஸோ பெங்களூர்ல இருந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காப்புல ஹிந்துஸ்தான் ஏரோனேட்டிக்ஸ் லிமிட்டடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆர் மாதவன் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவரா மக்கள் இன்னைக்கான நியூஸு ஸோ டப்பு 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 டப்புன்னு என்ன பார்த்துடலாம் அந்த குவிஸ்ஸை பார்த்துடலாமா திரும்பியும் சொல்கிறேன் பிகனஸ்லாம் இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணியோடு ஆஃபர் முடிஞ்சிரும் வெறும் சிக்ஸ் டபுள்னு என்ன நீங்கள் எங்கெங்கேயோ போய் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு அகாடமியில் செலவிப்பீங்க எங்கெங்கேயோ போய் பத்தாயிரம் இருபதாயிரம்னு கோர்ஸ் வாங்குவீங்க அதில் இல்லாத வெறும் அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வீடியோஸில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஸோ வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கேள்வி யூஎஸ் ஆக்ட்ரஸ் இறந்து போனாங்களே அவங்க பேர் உங்களுக்கான ஆன்சர் சைக்லி சிஸ்லி டைசன் அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் சேர்மன் இதை சொன்னோடனே உங்களுக்கு அனி அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ அனிஷ் ஷா அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் டு கன்சர்வ் ஸ்பீசிஸ் ஆஃப் சிபாலிக் ரேஞ்ச் எந்த ஸ்டேட்டு கார்டன் எதில் கிரியேட் பண்ணுவாங்க ஹேண்ட் உத்தர் ஹேண்ட் அடுத்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் யார் மெர் ஹூக்ஸ் சரிங்களா மெர் ஹூக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க நான் எல்லாமோன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் அடுத்து எயித் இன்டர்நேஷ்னல் இன் சில்க் ஃபேர் சில்க் டெக்ஸ்டைல்னு வந்துட்டாலே எந்த மினிஸ்டர் நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யார் ஸ்மிதி இராணி சரிங்களா அடுத்து இந்தியா ஃபஸ்ட்டு சென்டர் ஃபார் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹலோ ஹலோ அம்மா லைவில் இருக்கேம்மா உங்களுக்கான ஆன்சர் சென்னை தமிழ்நாடு சரிங்களா அடுத்து மினிஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் லான்ச்சு ஏசியன் இந்தியா ஹேக்கத்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அட்ரஸ் இருபது யார் அட்ரஸ் இருபது யார் சொல்லுங்கள் அட்ரஸ் இருபது யாருன்னு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கான ஆன்சர் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் அடுத்து யூஎன்டபிள்யூடிஓ கன்ஃபார்ம்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அஸ் த இயர் ஆன் ரெக்கார்ட் இதை படிச்சு வைங்கயா ஒஸ்ட் ஏர் ஃபார் ரெக்கார்டு அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாமையா நம்ப முடியாதியா அவங்கள அடுத்து யார் வந்து ஆல்ஃபட்டிங் கூகுளோட டையை போச்சுருக்கா க்ளவுட் பேஸ்டு டேட்டா சர்வீசஸ்காண்டி உங்களுக்கான ஆன்சர் ஃபோர்டு மோட்டர் கவர் அடுத்து ராஜ்நாத் சிங் வந்து இருந்து இனாக்ரேட் பண்ணி வச்சாப்பில் உங்களுக்கான ஆன்சர் பெங்களூரு டேஸ் வாசான் இந்தியன் சோசியல் சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட் சயின்டிஸ்ட் உங்களுக்கான ஆன்சர் சைபால் குப்தா சரியா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இலுங்கா கம்பா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் கம்பா இருந்தவரை என்ன பண்ணிட்டாங்க காங்கோவில் இருந்து தூக்கிட்டாங்க டூ ஸ்கீம் எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணி வச்சாங்க பிரக்யன் பாரதி பாஷாபாய் நம்ம பாஷாபாயும் பாரதியும் சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்கன்னா எப்படி இருக்கும் அசாமில் இருக்கும் ஒன் to ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி ஸ்டார்ட் அப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க டூ டூ டென் லேக் கொடுக்க போகிறாங்க அந்த ஸ்கீமுக்கு வந்து பேர் என்ன சாரி அந்த ஸ்கீம் எந்த ஸ்டேட்டு பண்ணி வச்சாங்க உங்களுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா அடுத்து அம்புடே கிளினிக் அம்புட்டே கிளீனிக் லான்ச் அம்புட்டே கிளீனிக் லான்ச் டீன் உங்களுக்கான ஆன்சர் சண்டிகர் முடிஞ்சு அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் கேலண்டர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இனி ஒழுங்காக படிக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது டெய்லியும் ஒரு ஏழு மணி நேரமாவது படிங்க கரண்ட் அஃபேர்ஸை அன்னக்கே படிச்சுருங்க கடைசி சேர்த்து வச்சு படிக்காதீங்க இது என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்ப்பீங்களாயா ஆறரைக்கு தொடங்குறேன் ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடுறேன் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு போய் வேறு வெப்சைட்டில் படிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே பார்த்த மாதிரி தோணும் என் க்ளூ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நான் போடுறத டெய்லி ஆறரைக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க உங்கள்லிருந்து விடைபெறது உங்கள் ஜாக்ஸன்